ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்வி கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பட்டர் நான் கூடவே பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டர் நான் செய்யறதுக்கு 2 கப் மைதா ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் ஆட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயும் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1-5 நிமிஷம் வரையும் நல்லா மாவை பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும். மாவு இப்போ நல்லாவே பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அதுக்கு மேலே தடவிட்டு நம்ம 1 ஹவர் வரையும் மாவு ஊற வச்சிடலாம். மாவு ஊற டைமில் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானோன்னா கூடவே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா பே லீஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 வெங்காயம், 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 5-6, அப்புறம் 1 பட்டை மிளகாய், அப்புறம் இஞ்சி வந்து 1 இன்ச் போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா 10-12 வரையும் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் நல்லா வதக்கிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஜாரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி வச்சுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான மசாலா ரெடி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்திங்கன்னா பட்டர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அன்சால்ட்டட் பட்டரு. பட்டர் வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆனோன்னா 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகாய், அது சென்டரில் நறுக்கியிருக்கேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வரை வச்சதுக்கு பிறகு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு ஹை ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணால் நம்மளோட மசாலா வந்து நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் பன்னீர் வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறேன். குக் பண்ணது பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சுட சுட நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கர க்ரீமியாக வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் நான் ரெடி பண்ணிட வேண்டியதாக. கரெக்டாக 1 ஹவர் ஆயிடுச்சு மாவு ஊற வச்சு. இப்போ மாவை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 நிமிஷம் வரையும் திருப்பி நல்லா பிணைஞ்சிக்கிறேன். பிணையும் போது இன்னும் சாஃப்ட் ஆகிடும் மாவு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாவை ஈக்குவலாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக டிவைட் பண்ணது பிறகு ஒவ்வொன்றத்தையாக நான் பார்த்திங்கன்னா நல்லா உருட்டிகிட்ருக்கேன். உருட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மாவை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா பால் சைஸில் உருட்டி வச்சாச்சு. ஸோ அதுலேருந்து 1 உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணது பிறகு அதுக்கு மேலே மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையெல்லாம் நல்லா தேய்க்கிறேன். தேய்க்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் தேய்க்க வேணாம், சும்மா லேசாக தேய்ச்சா போதும். அதே மாதிரி ரொம்பவும் தின்னாக தேய்ச்சிடாதீங்க. ஒரு மீடியம் சைஸில் திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து குக் பண்ணும்போது அந்த பபுள்ஸ்லாம் வரும். நம்ம எப்படி நம்ம ஹோட்டலில் சாப்பிடும் போது அந்த டெக்ஸ்சர் இருக்கோ அதே டெக்ஸ்சர் வந்து பட்டர் நானில் வரும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிடும்போது பட்டர் நான் வந்து ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதே ஷேப்பில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஓவல் ஷேப்பில் தான் தேய்ச்சிட்ருக்கேன்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் நான் வந்து வீட்டில் இருக்க நார்மலான தவாவில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சைடு வந்து தண்ணியை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன், எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். தண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தவாவில் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு தவா மேலே இந்த ஒரு சைடு எந்த சைடு நம்ம தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணமோ அந்த சைடு நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். என் கிட்டே இருக்க தவாவில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கிடையாது, நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சைடு குக் ஆயிடுச்சு, நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆனது பிறகு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த தவா வந்து இன்னொரு சைடு மாற்றிட்டு வீட்டில் இருக்க டாங் இருக்கு இல்லையா, டாங்கால் இதை ஹோல்ட் பண்ணி அடுத்த சைடு வந்து டைரெக்டாக ஃப்ளேமில் காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு தோசை கரண்டியால் நானை எடுத்துக்கிறேன். எடுத்தது பிறகு டாங்கை யூஸ் பண்ணி இன்னொரு சைடு வந்து ஃப்ளேமில் டைரெக்டாக காமிக்க போகிறேன். ஸோ எல்லா சைடும் நல்லா காமிக்கணும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். அதோட டெக்ஸ்சர் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து இது இந்த தவாலே ஹேண்டில் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸி. ஏன்னா நம்ம தண்ணியை வச்சு ஸ்டிக் பண்ணதுனால நீங்கள் ஜஸ்ட்டு ஹேண்டிலை பிடிச்சிட்டு உங்களோட தவா வந்து இன்னொரு சைடு திருப்பிட்டு எல்லா சைடும் குக் பண்ணிக்கணும், அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இல்லாதனால தான் நான் இந்த ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஒரு நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க நானையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா நானையும் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நான் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்குவேன். குக் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நான் சூடாக இருக்கும்போதே அதுக்கு மேலே நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் நான் ரெடி. கமிங் வீடியோஸில் நான் இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நான் எப்படி செய்யலாங்கிறது காமிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா தவால ஹேண்டில் இருந்துச்சுன்னா இது இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக செய்யலாங்கிறதும் காமிக்கிறேன். நான் வந்து உண்மையிலுமே பர்ஃபெக்டாக வந்துச்சு, அதே மாதிரி பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டின்னருக்கு எங்கள் வீட்டில் பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு பதிலாக நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னா சிக்கன் கிரேவி கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ சூப்பரான டின்னர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.